வணக்கம் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டுக்கெலாம் மாதம் ஆயரருபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா குடும்பத் தலைவர் ஆணாக இருந்தால் கிடைக்காது ரேஷன் கார்டு பெண்கள் பேரில் இருக்கணும் அப்புறம் அது அரிசி கார்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் குடும்பத் தலைவரோட பேரை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாரை நீங்கள் குடும்பத் தலைவராக மாற்ற போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவையும் ஆதார் கார்டையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல உங்கள் ஃபோனில் இல்லைனா சிஸ்டத்தில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இந்த சைட்டு ஓப்பன் ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டை பற்றி ஃபுல் டீடைல் இருக்கும் இந்த பேஜ் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நம்ம கீழே வந்துகிட்டே இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் பெயரை மாற்ற அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போ இதில் ஃபோன் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும் அதாவது நம்ம கார்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பரை நம்ம கொடுக்கணும் இதில் டைப் பண்ணணும் அப்புறமா இந்த மாதிரி ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம டைப் பண்ணுறோம் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் இப்போ நம்ம ஃபோனுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த நம்பரை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறோம் டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறோம் இப்போது நம்ம ரேஷன் கார்டு பற்றிய ஃபுல் டீட்டெயிலோட ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா சேவையை தேர்வு செய்யவும் அப்படிங்கிற இதில் குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இதில் இந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரெலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் வரும் அவங்க பேர் வயசு இந்த மாதிரி எல்லாம் வரும் இதில் நடவடிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து குடும்பத்தலைவர் ஆன் இருக்குது இவங்களை வந்து நம்ம கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறோம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பெண் உறுப்பினரை இவங்கள குடும்பத் தலைவராக மாற்றுறோம் மாற்றுறோன்னு இப்போ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ர ஒரு டிக் சிம்பிள் ஒன்று வந்திருக்கும் இந்த டிக் சிம்பிளை நம்ம திரும்பவும் கிளிக் பண்ணால் தான் அது சேவ் ஆகும் அந்த ப்ராசஸ் நடந்து அது சேவ் ஆகும் இப்போது உறுப்பினர் விவரம் மாற்றப்பட்டது அப்படின்னு காமிக்கும் இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும் இதுக்கு முன்னால் ஆண் வந்து குடும்பத் தலைவராக இருந்ததுனால அவங்க ஃபோட்டோ இருக்குது இப்போ நம்ம மாற்றுறோம் இதுக்கு வந்து பதிவேற்று அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுருப்போம் அந்த பெண்ணோட ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிடணும் இந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எம்பி அதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒன் எம்பி கொண்டு வந்து அப்புறமா அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஆவணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதில் நம்ம பதிவு பண்ணணும் அதாவது ஆதார் கார்டு அப்புறம் பிறப்பு சான்றிதழ் அப்புறம் தடையில்லா சான்றிதழ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன ஆவணத்தை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை அப்லோட் பண்ணுறோம் இதுவுமே வந்து இந்த ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதில் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டோம் இதை அப்லோட் பண்ணோடனே இது பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவணம் வந்து பதிவேற்றப்பட்டது அப்படின்ட்டு இதில் ஒரு இது காமிக்கும் அப்புறமா நம்ம என்ன காரணத்துக்காக குடும்ப உறுப்பினரோட பேரை மாற்றுறோம் அப்படிங்கிறதையும் இதில் டைப் பண்ணணும் இது எல்லாம் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது வரும் இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதோட நிபந்தனைகள் விதிமுறைகள் எல்லாமே வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாக்ஸில் க்ளிக் பண்ணுறோம் அதுக்கப்புறமா கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் பதிவு செய் அப்படின் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணால் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது இது முடிஞ்ச உடனே இப்போது வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பு எண் வரும் நம்ம அந்த நம்பரை பத்திரமாக எழுதி வச்சுக்கணும் அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம அந்த வெப்சைட்டில் திரும்பவும் போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த நம்பரை டைப் பண்ணோன்னா இப்போ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது மாற்றம் படம் பட்டுச்சா இல்லை ப்ராசஸில் இருக்குதா அப்படிங்கிறத காமிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்